10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, மணிமண்டபத்தை கட்டுவதற்கான உத்தரவை இட்டவர், அதற்கான அனுமதியை அளித்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல அந்த மணிமண்டபத்திலே ஒரு சிறப்பான நூலகத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்த நாட்டிலே சுதந்திர போராட்டத்திலே முதன் முதலாக பங்கேற்றுக் கொண்ட ஒரு மாவீரனுக்கு மணிமண்டபமும் நூலகமும் அவர் பெயரை உருவாக்கி இருக்கக்கூடிய நாடு தமிழ்நாடு. எத்தனையோ தியாகங்களை நாம் போர்க்களத்திலே சந்தித்திருக்கிறோம். அவருடைய பெயரே ஒண்டி வீரன். ஒண்டி வீரன் இருக்கக்கூடியவர்களை அலரவிடக்கூடிய ஒரு வீரன். ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தோல்வி அடைய செய்யக்கூடிய ஒரு மாவீரன். பிரிட்டிஷ் படைகள் திரும்பவும் தான் இருந்த இடத்திற்கே தோல்வியோடு திரும்புகிறது. இப்படி இத்தனை போராட்டங்கள், இத்தனை வீரர்களுடைய அந்த ரத்தமும் கண்ணீரும் வேர்வையும் போர்க்குணமும் வீரமும் சொரிந்து பெறப்பட்ட உரிமை சுதந்திரம்தான் இன்று நாம் பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம். இன்று ஒன்றியத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, மனசாட்சி உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே போராட்டம் முதலிலே ஆரம்பித்தது. அந்த போராட்டம் தான் நாடு முழுவதும் தீயாக எரிந்து சுதந்திர இந்தியாவை உருவாக்கியது என்பதை அத்தனை பேரும் உணர்வார். ஆனால் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்த சமூகம் இன்னும் மேன்மை அடையவில்லையே, அவர்களுக்கான உரிமை கிடைக்கவில்லையே என்ற அந்த உணர்வோடு கவலையோடு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அதற்காக உள்ளொதுக்கீடு உருவாக்க வேண்டும் என்று நினைத்த அதை உருவாக்கி தந்தார்கள். நிறைய பேர் இன்று நிறைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிவிடும் என்று கூறுகிறார்கள். நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், ஒரு குடும்பத்திலே ஒரு தாய்க்கு 4-5 குழந்தைகள் இருக்கிறது. அந்த தாய், அது எந்த தாயாக இருந்தாலும், அந்த 5 குழந்தைகள் மீதும் ஒரே அளவு அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடியவள் தான். ஆனால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை உடல் நலமில்லாத குழந்தையாக, இன்னும் உணவு தேவை இருக்கக்கூடிய குழந்தையாக, உற்சாகம் தேவை இருக்கக்கூடிய குழந்தையாக, உதவி தேவையாக இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் அந்த தாய் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஓரோடு வந்து உதவுவார். அதை செய்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். மருத்துவராகவே வராத 1 அல்லது 2 மருத்துவர்கள், தொழில்கல்வி, பொறியியல் என்று எந்த வகுப்புகளிலுமே அதிகமாக மாணவர்கள் சேராது, ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீட்டை, உள்ளிடஒதுக்கீட்டை 3% கொண்டு வந்த பிறகு இன்று நூற்றுக்கணக்கானவர்கள் மருத்துவர்களாக பல்வேறு இடங்களிலே மிகப்பெரிய பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவர்களாக, அரசு
பதவிகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் தலைவர் தலைவர் என்ற தாய். நீட்டிய கரத்திற்கு என்று கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. தலைவர் கலைஞர் என்றாலே போர் குணம் போராட்டம் என்பதுதான் அவருடைய மறுபெயர். தனக்கு பிறகு தான் புதைக்கப்பட வேண்டிய இடத்திற்கு கூட போராடிய ஒரு தலைவன் உண்டு என்றால் அந்த தலைவர் நம்மை விட்டு அவர் நீங்கிய பிறகு அவர் பெற்ற முதல் வெற்றி தனக்கான இடம். இன்று அவர் பெற்றிருக்கக்கூடிய இரண்டாவது வெற்றி இந்த உள் ஒழுங்கு. வழக்கின் வெற்றி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே, தந்தை பெரியாரின் வழியிலே, பேரறிஞர் அண்ணாவின் வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள். இன்று கூட சில செய்தியாளர்களை என்னை பார்த்து கேட்டார்கள், ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவதற்காக மத்திய அமைச்சர் ஒருவர் வருகிறார், அவங்கதான் வெளியிட முடியும், வேற யாரும் வெளியிட முடியாது, அதனால் அவர் வருகிறார். ஒரு சில இடங்களிலே சில நல்ல மனிதர்களும் இருப்பார்கள், அப்படிப்பட்ட ஒருவர் தான் அன்று வந்த திரு ராஜ்நாத் சிங் அவர்கள். அவர் மனம் திறந்த தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி பேசுகிறார், பாராட்டுகிறார். அதன் பிறகு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், இன்று இருக்கக்கூடிய பாஜகவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறதா என்று. நான் கேட்கிறேன், தொடர்ந்து பிஜேபியை விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர், அவர்களை எதிர்க்கக்கூடிய முதல் குரலாக எழக்கூடிய குரல் நம்முடைய முதலமைச்சர் எதிர்ப்பை எப்படியாவது கழுத்தை நிறுத்திவிட வேண்டும், அந்த குரலை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக இன்று தமிழகத்திற்கு வர வேண்டிய எந்த நிதியையுமே தரமாட்டோம் என்று நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒற்றிய அரசோடு தலைவர் கலைஞரின் மகன், தலைவர் கலைஞரின் ஆட்சியின் நீட்சியாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்கள் அவர்களோடு இணைந்து போகக்கூடியவரா என்ற கேள்வியை இப்படி கேள்வி கேட்பவர்களை நோக்கி நான் வைக்கிறேன். எந்த காலத்திலும் எந்த கட்டத்திலும் தமிழர்களின் உரிமைகளை, ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் உரிமைகளை எப்படி நீதிமன்றம் வழக்காடமன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று உங்களுக்கான நீதியை நியாயத்தை நம்முடைய முதலமைச்சர் பெற்று வந்திருக்கிறார்களோ, தொடர்ந்து தமிழகத்தின் குரலாக தமிழகத்திற்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு போராளியாக இங்கே ஒதுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் குரலாக தலைவனாக தொடர்ந்து தளபதி அவர்கள் போராடுவார்கள், உங்களோடு நின்று போராடுவார்கள். உங்கள் தலைவர் வழியிலே மனிதர்களாக நம் உரிமைகளுக்காக சுயமரியாதைக்காக தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.